வெல்கம் டு TamilTalkies.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, கௌரவம், அந்தஸ்து, மான மரியாதை இதெல்லாம் கட்டி காக்கிற ஊர் நாட்டாம சிவனாண்டியா சத்யராஜ் நடிச்சிருக்காரு. ஊருக்குள்ளே இவர் குடும்ப கௌரவத்துக்காக தன்னுடைய பொண்ணையும் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனவனையும் சுட்டு கொண்டுட்டார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. அந்த பேச்சை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் வருது. வந்த போலீஸு, ஐயா ஊருக்குள்ளே இப்படி ஒரு பேச்சு இருக்குது, நீங்கள் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இப்படியே அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஆமாங்கிறாரு. அப்படின்னா சம்பவம் எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. சம்பவம் நடந்த இடத்துக்கு அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக் ஓப்பன் ஆகுது. அதில் வழக்கமான தமிழ் சினிமாவுக்கே உரிய வேலை வெட்டி இல்லாத உதவாக்கிற ஹீரோவாக சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. அவர் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துக்கு தலைவராகவும் இருக்கார். செயலாளராக சூரியன் நடிச்சிருக்காரு. வழக்கம் போல் ஊர் நாட்டாம மகளை ஹீரோ லவ் பண்ணிடுறாரு, கூட்டிகிட்டும் ஓடி போயிடுறாரு. இந்த கூட்டிகிட்டு ஓடி போனவங்கள சத்யராஜ் எங்கே வச்சு மீட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் கதை. இந்த கதை தமிழ் சினிமாவில் 100,000 படத்தில் வந்திருந்தா கூட, இந்த கதை சொல்லப்பட்ட விதம், நடிகர் நடிகைகள் தேர்வு, சாங்ஸு, காமெடி எல்லாத்தையும் சமமான விதத்தில் கலந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் வெற்றி படமாகவும் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த படத்துக்கு இயக்குனர் ராஜேஷ் தான் வசனம் எழுதியிருக்காரு. அதனால் இன்னும் கொஞ்சம் காமெடியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அதே போல் இந்த படத்தில் இன்னொரு நல்ல விஷயம் இருக்குது. அதுக்கு இப்போ நான் ரீசெண்டாக படித்த ஒரு மேட்டர் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு வயசு பொண்ணு ஒன்று வீட்டுக்கு நைட்டு லேட்டாக வருது. அது லேட்டாக வர்றதை பார்த்துட்டு அவங்க அம்மா தெலுங்கில் பேசுகிறாங்க, அவங்க அப்பா ஹிந்தியில் பேசுகிறாரு, அண்ணன் கன்னடத்தில் பேசுகிறான், அக்கா மலையாளத்தில் பேசுது. இதுக்கு மாரல் ஆஃப் த ஸ்டோரி அப்படின்னு கீழே போட்டிருக்கான். ஒரு வயசு பொண்ணு வீட்டுக்கு லேட்டாக வந்தால் நாலு பேர் நாலு விதமாக பேசிடுவாங்களாம். அந்த மாதிரி தம் பொண்ணு ஒருத்தங்க கூட ஊரை விட்டு ஓடி போச்சுன்ன உடனே ஊருக்குள்ளே நாலு பேர் நாலு விதமாக பேசுவானே, மானம் போச்சே, மரியாதை போச்சேன்னு சொல்லி படத்தில் இருக்கவனை பூரா வெட்டி படம் பார்க்க வந்தவனையும் டார்ச்சர் பண்ணி ஒரு வழி பண்ணிடுவாங்க. அப்படிலாம் எல்லாமே இந்த படத்தில் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி எல்லோரும் ஒத்துக்கிற மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை சொல்லி படத்தை முடிச்சிருக்காங்க. இப்போது இந்த படத்தோடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோன்னா, சுமாராக 6 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட இந்த படம் ஒரு வாரத்துக்கு முன்னே பெரிய பரபரப்பை ஏற்படுத்திடுச்சு. அது என்னென்னா, செங்கல்பட்டு ஏரியா மட்டுமே 2,20,00,000 ரூபாய்க்கு விற்றுருக்குது. சிவகார்த்திகேயன் படத்துக்கு 2,20,00,000 அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, மொத்தத்தில் இந்த படம் 16 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கி இந்த படம்லாம் எங்கே வசூலாக போகுது அப்படின்னு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா ஊர்லேயுமே மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்திருக்கு. விஜய் அஜித் படங்களுக்கு அடுத்தபடியான வசூல் இந்த படத்துக்கு இருந்திருக்குது. படம் ரிலீஸ் ஆகி வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்குள்ளே நாளே நாளில் சின்ன சின்ன சென்டர்கள்லாம், அதாவது ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கு படம் போட்ட சென்டர்கள்லாம் நாலு நாளிலே வசூல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஓடுறதுலாம் லாபமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த படம் வெளிவர்றதுக்கு முன்னாலே இதுக்கு இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு கிடைச்சதுக்கு இன்னொரு காரணம், இந்த படத்துடைய சாங்ஸ் எல்லாம் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. அதுவும் போக இந்த படத்துடைய வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படிங்கிற டைட்டிலுங்க ஒரு காரணம். அதனாலேயே இப்போ அடுத்த சிவகார்த்திகேயன் படத்துக்கு இவன் இதுக்கெல்லாம் சரி வரமாட்டான் அப்படின்னு ஒரு டைட்டில் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்காக ரிஜிஸ்டர் பண்ண போன இடத்துல ஏற்கனவே அந்த டைட்டில் ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டானான். அதனால் இப்போ அவனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த படம் இவ்வளோ பெரிய வசூல் பண்ணியிருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இதே தேதியில் வெளியே வர இருந்த விஷாலோடைய மதகஜ ராஜா படம் வெளியே வராது தான் காரணம். அந்த படத்துக்கு பிரச்சனை என்னென்னா, பிரச்சனையோடைய ஆரம்பம் எங்கே இருக்குது, முடிவு எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் இடியாப்பு சிக்கல் ஆகி போய் கிடக்குது. டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷனில் பிரச்சனை, எக்ஸிபியூட்டர் அசோசியேஷனில் பிரச்சனை, ஃபைனான்ஸ் பிரச்சனை, அதுவும் போக அவர் நடித்த பழைய படங்களில் இருக்கிற பழைய பஞ்சாயத்துலாம் கூட சேர்ந்துக்கிட்டு அந்த படத்தை வரவிடாமல் தடுத்துருச்சு. ஒருவேளை அந்த படம் வெளியே வந்திருந்ததுன்னா இந்த படம் இவ்வளோ பெரிய வசூல் பண்ணியிருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். முடிவாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, எல்லாராலையும் இந்த படத்தை பார்த்து ரசிக்க முடியும். இது ஒரு ஆல் கிளாஸ் படம் அப்படின்னு சொல்லலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.